வணக்கம் மக்கள்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 90% மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை மட்டும்தான். அது காய்கறியிலேருந்து ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு கூட நேச்சுரலாக ஆர்கானிக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால தான் மக்கள் வந்து இந்த கெமிக்கல் க்ரீம் எல்லாமே விட்டுட்டு ஆர்கானிக்கான ஃபேஸ் பேக்கு, வீட்லேயே தயார் செய்கிறது, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்னு யூஸ் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் அவங்க லைஃப் ஸ்டைலில் இந்த ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை என்னெல்லாம் வழியில் கொண்டு வரணுமோ அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஆர்கானிக் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் வாங்க ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப் ஸ்டைலில் இதை போட்டு சாப்பாட்டிலேருந்து போட்டிருக்கிற துணி, யூஸ் பண்ணுற க்ரீம், ப்ரஷ்னு எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கணுங்கிறதுல பியூட்டி அப்படிங்கிறதும் ஒரு விதி விலக்கில்லை. இப்போ பார்லர் போகிறாங்கன்னா எனக்கு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் போடுங்க அப்படின்னு வந்து கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அவங்க ஸ்கின் அண்ட் ஹேருக்கு என்னெல்லாம் டிமாண்டாக இருக்குது அண்ட் அந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அட்ரா சக்க அண்ட் நான் உங்கள் விஜய் தயா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவகேடோன்னு சொல்லப்படுற பட்டர் ஃப்ரூட் தான். இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளோட சருமத்தை மேம்படுத்த உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சருமத்துக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்தும் பாதுகாக்குது. இன்க்ரீடியன்ட் நம்பர் 2, பப்பாயா. பப்பாளி பழத்தில் ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட் இருக்கான். ஸோ இது எப்பயுமே நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய முகப்பருவும் முகப்பருவனால் வந்த மார்க்ஸை போக்கவும் உதவி செய்யுது. உங்களுக்கு ஒரு மிருதுவான மென்மையான சருமம் வேணும் அப்படின்னா பப்பாளி பழத்தால் செஞ்ச ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதான். ஃப்ரிஸ் ஹேரை கண்ட்ரோல் பண்ணி ஹேருக்கு ஒரு ஸ்மூத் அண்ட் ஃபைன் டெக்ஸ்சரை கொடுக்குது. நம்பர் 3, வாட்டர்மெலன். ஒரு சருமத்துக்கு தேவையான அனைத்து நல்ல குண விஷயங்களான விட்டமின்ஸ் எல்லாமே வந்து தர்பூசணியில் இருக்குது. விட்டமின் ஏ, B1, B6, சி, லைக்கோபின், இது எல்லாமே நம்ம சருமத்தை ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரிங்கிள்ஸ் வராமையும் பாதுகாக்குது. நம்பர் 4, குக்கும்பர். எஸ், ஃபேஷியலுக்கு நம்ம போகும்போது பார்லரில் வெள்ளரிக்காயை ரவுண்டாக கட் பண்ணி நம்ம கண்ணுக்கு வைப்பாங்க. இது கண்ணுக்கு குளிர்ச்சியும் கருவளையங்களை போக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் தெரியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயோட தோலில் விட்டமின் சி இருக்கான். இது நமக்கு ஆரோக்கியமான மற்றும் பளபளக்கும் சருமத்தை தருமா. நம்பர் 5, கூஸ்பெரிஸ். ஆம்லான்னு சொல்லப்படுற நெல்லிக்காய் தாங்க இது. கூந்தல் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரே தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மட்டும்தான். அந்த காலத்தில் நமக்கு கரும் கூந்தல் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிருக்காங்க அண்ட் இது அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸும் கொடுத்துருக்குன்னு ஆயுர்வேதத்திலே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஆரோக்கியமான நீளமான அடர்த்தி கரும் கூந்தல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நெல்லிக்காவை சாப்பிடலாம். ஆனால் இங்கே நம்ம ஃபேஸ் பேக், ஹேர் பேக் பற்றி யூஸ் பண்ணுறதுனால ஆம்லா மாஸ்க்லாம் நீங்கள் உங்கள் ஹேருக்கு போட்டிங்கன்னா உங்கள் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். நம்பர் 6, ஆப்பிள். அனைத்து சரும பிரச்சனைக்கும் தீர்வாக வந்து ஆப்பிளில் 2 விட்டமின்ஸ் இருக்குங்க. அதுதான் விட்டமின் ஏ, விட்டமின் சி. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர பிம்பிள் மார்க்ஸ், பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறமா பிளெமிஷஸை குறைக்கவும் போக்கவும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளோட தோலில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கான். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோலை வந்து பளபளப்பாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னே வந்து சொல்லலாம். முடி வளரலை அப்படின்னு உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா ஆப்பிள் அதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன். இன்க்ரீடியன்ட் நம்பர் 7, கோவா. எஸ், விட்டமின்ஸ் ஏ அண்ட் சியை அதிக அளவில் சேர்த்து வச்சுருக்காங்க நம்ம அக்காவான கொய்யாக்கா. ஸோ இந்த விட்டமின்ஸ் ஏஎன்சி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆக்னி, ஸ்கார்ஸ், பிம்பிள்ஸ் இதெல்லாம் வராமையும் வந்து நல்லா பாதுகாக்குது. இன்க்ரீடியன்ட் நம்பர் 8, வாட்டர் ஆப்பிள். இந்த ஃப்ரூட் புதுசாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, எனக்கும் வந்து ரிசர்ச் பண்ணும்போது புதுசாக தான் இருந்தது. ஆனால் இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து ஆப்பிள் வகையை சேர்ந்த ஒரு பழமாக ஆனால் பார்க்க மட்டும் பியர் ஷேப்பில் இருக்குது.
இந்த பழம் வந்து இந்தியாவில் கிடைக்குதான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ஆனால் இந்த பழத்தில் நம்ம மாஸ்க் செஞ்சு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம்னா ஃபேஸோட ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து அப்படி இம்ப்ரூவ் பண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் பிக்மெண்டேஷன்ஸ், பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் கரும்புள்ளிகள், ஸ்கின் டேன் எல்லாத்தையுமே ஒரே அடியாக வந்து போக்கிடுமா. இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து டேண்ட்ரஃப்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லதான், அதே மாதிரி ட்ரை அண்ட் இச்சி ஸ்கேல்ப் வராமல் பாதுகாக்குதான், முடி வளர்ச்சியையும் தூண்டி விடுதான் வாட்டர் ஆப்பிள். நம்பர் 9, செம்பருத்தி பூ, அதாவது ஹைபிஸ்கஸ். இதில் நிறையா அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து நமக்கு ட்ரை ஸ்கேல்ப் வராமல் பாதுகாக்குது. சரி, ட்ரை ஸ்கேல்ப்னால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ட்ரை ஸ்கேல்ப் வந்தால் உங்களுக்கு பின்னாடியே டேண்ட்ரஃப் வந்துடும். டேண்ட்ரஃப்னால உங்களுக்கு வந்து முடி அரிக்க ஆரம்பிக்கும், தலை அரிக்கிறதுனால அது உங்களுக்கு இச்சி ஸ்கேல்ப்பாக மாறி இதனால வந்து முடி கொட்டுமா. பார்த்தீங்களா, ஒரு ட்ரை ஸ்கேல்ப்போட பிரச்சனை இன்னும் பல பிரச்சனை எப்படி வந்து நம்ம முடிக்கு கொண்டு வருது அப்படின்னு. இதனால செம்பருத்தி பூவை அரைச்சி நீங்கள் மாஸ்காக உங்கள் முடிக்கு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கேல்ப் எப்பயுமே ஹைட்ரேட்டடாக மாய்ச்சரைஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனஸ் கம்ப்ளீட்டாக இருக்காது. என்ன மக்களே, எஸ் நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு தேவையான மிக முக்கியமான 9 இன்க்ரீடியன்ட் இது தான். இதுதான் அந்த நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ இதை நம்ம வந்து மாதத்துக்கு 2 தடவை ஏதாச்சும் ஒரு 2 இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஃபேஸ்க்கோ ஹேர்க்கோ பண்ணோம் அப்படின்னா செலவே இல்லாமல் வீட்டிலே வந்து நமக்கு ஹோம் கேர் வந்து முடிஞ்சிடும். பார்லர் போனாலுமே வந்து இப்போது இந்த ப்ராடக்ட்ஸை வச்சு தான் நமக்கு மாஸ்காக வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இல்லை ஃபேஷியல் எடுத்துக்கணும் அப்படின்னாலுமே இந்த மாஸ்க் தான் யூஸ் பண்ணுறாங்களா. ஏன்னா நாங்களும் அதிக அளவில் கெமிக்கல்ஸை அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பியூட்டி பார்லர் ஓனர்ஸ். www.kalkionline.com